ஹாய், இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சின்ன சைஸ் வஞ்சிர மீன் எடுத்துருக்கேன், ஒரு மீன் ஃபுல்லா. அதுக்கு ஹாஃப் லெமன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு 3 ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா, இப்போ ஹாஃப் லெமன். இந்த பேஸ்ட் தண்ணியாக ஆகிடக்கூடாது, நல்லா திக்கான அளவு கலந்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணிக்கு வேணால் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து நல்லா எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா தடவிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஃபுல்லாக தடவிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா தடவி இருக்கு. இந்த மாதிரி தடவிக்கோங்க. மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணதும் அது லைட்டாக டேஸ்ட் பாருங்க. லைட்டாக ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ ஃபிஷ்ஷோட நம்ம பேஸ்ட் வறுத்தோடனே நல்லாயிருக்கும். இது ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். பாருங்க, இது 1 hour ஊறி இருக்கு, எவ்வளோ ட்ரையாக இருக்கு பாருங்க. எப்பயும் மூடி வைக்காதீங்க, மூடி வச்சா கொஞ்சம் தண்ணி விட்டுரும், அப்படியே திறந்தே உருவைங்க. பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி எண்ணெயில் ஒவ்வொன்றா போடுங்க. மீடியம் ஹீட்டில் வேகட்டும், இல்லைன்னா மேலே சீக்கிரம் கருகிடும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. திருப்பி விட்டு இப்போ திருப்பி விட்டலாம். அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். செகண்ட் டைம் போடும்போது இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுங்க, இல்லைன்னா போட்டோடனே இந்த ஃபிஷ்ல அப்படி அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான வஞ்சிர ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃபிஷ்லலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.